ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாண்டியன் சோலை நல்லா நினச்சிட்டு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தங்கமயில் கிட்டே வந்து சரவணன் பேசிகிட்டு இருக்காரு, உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னோடனே எனக்கு உலகமே இருண்டு போச்சு, இப்போ எப்படி இருக்க உடம்புலாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. நான் நல்லா இருக்கமாம்மா, நீங்கள் பயந்துட்டீங்களான்னு தங்கமயில் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நீ சரியாகவே சாப்பிட மாட்டேறதுனால தான் அப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. நான் நல்லா தானே சாப்பிட்றேன், எனக்கு அம்மிட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க. இல்லை, நான் தான் பார்த்தனே தான் கொத்தி கொத்தி சாப்பிட்றேன், நல்லா சாப்பிடணும் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. நான் உன்னை பார்க்கணும் அப்படிங்கிறாரு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. சரவணன் வந்து அவங்க தம்பிங்களுக்கு தெரியாமல் வெளில போயிடுறாரு. அவங்க எங்கே தூங்கினாங்க, இவங்க பேசுனதை கேட்டு அவங்க முழிச்சிட்டு தான் இருந்தாங்க. சரவணனை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களும் போகிறாங்க. தங்கமயில் வந்து அவங்க ரூமில் தான் இருக்காங்கன்னு நினச்சிட்டு அங்கே போயிட்டு வெளியில் நின்றுட்டு சரவணன் வந்து கால் பண்ணுறாரு. மயில் ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. அவங்க அம்மா உடனே முழிச்சிட்டு யார் இந்நேரத்துக்கு பேசுகிறா அப்படின்னு கேட்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லைம்மா, அவர் தான் பண்ணுறாரு, என்னை பார்க்கணும்னு சொன்னாருன்னு சொல்லவும் நாளை கல்யாணத்தை வச்சுட்டு இன்றைக்கி போய் நீங்கள் ரெண்டு பேரும் பேசுனா எல்லாம் என்னாடி சொல்லுவாங்க, பேசாமல் படு அப்படின்னு சொல்லிட்டு படுக்க சொல்லிடுறாங்க. சரவணன் வந்து தங்கமயில் அந்த ரூமில் தான் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு கதை தட்டுறாரு. தங்கமயில் வருவாங்கன்னு பார்த்தா நம்ம மீனாவும் ராஜையும் வந்து நிற்கிறாங்க. பார்த்துட்டு சரவணன் ஷாக் ஆகிடுறாரு. நீங்கள் என்னப்பா இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எங்கம்மா இங்கே வந்தீங்க? ஓ, அக்கா பக்கம் வந்தீங்களா? நாளைக்கு தான் கல்யாணம் தானே, அதுக்கப்புறம் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கிண்டல் பண்ணுறாங்க. நீங்கள் எங்கள் தங்கமயில் கூட தூங்க வந்தீங்களான்னு கேட்குறாரு. தங்கமயில் கூட நாங்கள் தூங்க வரல, அவங்க ரூமில் தான் நாங்கள் தூங்குறோம், அவங்க வேறு ரூமில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அவங்கள பார்க்கணுன்னதோ அந்த ரூமில் இருக்காங்க, போய் கூப்பிடவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, நான் வேணாம் கிளம்புறேன் அம்மா, நான் இங்கே வந்தேன்னு என் தம்பிங்களுக்கு மட்டும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லும்போதே செந்திலும் கதிரும் பின்னாடி நிற்கிறாங்க. தெரியாதுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரவணன் திரும்பினா ரெண்டு பேரும் பின்னாடி நிற்கிற பார்த்து ஷாக் ஆகிடுறாரு. ஆமாண்ணே, தம்பிங்களுக்கு நீ வந்து தெரியவே தெரியாதுன்னு அவங்களுக்கு கிண்டல் பண்ணுறாங்க. அடுத்து செந்திலும் கதிரதை வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ரவுடி பசங்க வராங்க. பின்னாடி யாரோ போகிற மாதிரி இருக்கேன்னு திரும்பி பார்க்குறாரு. அதுக்குள்ளே அவங்க கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. அடுத்து ராஜ வீட்டில் வந்து ராஜோட அப்பா சித்தப்பாங்க அண்ணன் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. கல்யாணத்தை நிறுத்துறதை பற்றி பேசுகிறாரு. நம்ம வீட்டு பொண்ணை அவங்க தூக்குற மாதிரி நம்ம வேணால் கல்யாணம் பொண்ணை தூக்கிடலாம், கல்யாணம் நின்றுடும் அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்லவோ அவங்க பெரியப்பா பலான்னு ஒரு அற விடுறாரு. நம்ம வீட்டு பொண்ணை நமக்கு ஒழுங்காக வளர்க்க துப்புடல, அடுத்த வீட்டு பொண்ணை போய் தூக்கலான்னு சொல்கிறியா, தொலைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரவுடிங்க பார்த்தா கல்யாண மண்டபத்தில் பூந்துறாங்க. பொண்ணு ரூமில் போய் பார்த்தா ரெண்டு பொண்ணுங்க இருக்குது, யாரை தூக்குறதுன்னு சொல்லிட்டு குமாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த இருக்கிற எல்லா பொண்ணை வேணாலும் தூக்கும், ஆனால் அங்கே கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்கிறாரு. அடுத்து இவங்க வெளில வந்துடுறாங்க. தங்கமயில் வந்து சரவணனை தேடிட்டு வராங்க. ஒரு வேளை நமக்காக வெயிட் பண்ணுவாரோ என்னமோ சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு ஒரு வேளை இதுதான் கல்யாண பொண்ணாக இருக்குமோ, இந்த பொண்ணை கடத்திடலாம் சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. இன்னைக்கு எபிசோட் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.